பிரபஞ்சத்தின் விதிகளை, பிரபஞ்சத்தின் விதிகளின் சாரத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சூத்திரங்கள் சிலவற்றை கண்டோம். நாட்டின் விதி, பிரபஞ்சத்தின் விதி. பிரபஞ்சத்தை விதிகளை உள்வாங்கிய மனிதன் இனிமையோடு நாட்டின் விதிகளை வாழ்வான். நம்ம ஆழமா புரிந்து கொள்ள வேண்டியது நாட்டின் விதி, பிரபஞ்சத்தின் விதி இரண்டுமே அஹிம்சை என்கின்ற ஒன்றை ஆதாரமாக வைத்துத்தான் உருவாக்கப்படுகிறது. நாட்டின் விதியை மட்டும் புரிந்து கொண்டு பிரபஞ்சத்தின் விதியை புரிந்து கொள்ளாதவன் வெறுப்பினாலோ அல்லது வேறு வழியில்லாததாலோ மட்டும் நாட்டின் விதியை கடைபிடிப்பான். ஆனா பிரபஞ்சத்தின் விதியையும் புரிந்து கொண்டால் ஆழமான ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையினாலே நாட்டின் விதியை கடைபிடிப்பான். உதாரணத்துக்கு ஒரு சாலை போக்குவரத்து விதி, இடது பக்கம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன விதி வெறுமனே விதியாக மட்டும் நம் மீது திணிக்கப்பட்டால் அப்ப யாரும் நம்மளை பார்க்கறது காலல்னா அந்த விதியை மீறுவதிலேயே நம்முடைய கவனம் இருக்கும். ஏன்னா விதிக்கப்பட்ட எதையுமே மீறுவதில் மனிதனுக்கு ஒரு சுகம், அது ஸ்பீட் லிமிட் ஆகட்டும் இல்ல திசையாகட்டும் இல்ல நோ என்ட்ரி போர்டு ஆகட்டும் இல்ல ஒன் வே போர்டு ஆகட்டும், விதிக்கப்பட்ட எதையுமே மீறுவதிலே ஒரு ருசி காண்பவன் மனிதன். வெறும் நாட்டினுடைய விதியாக மட்டும் நாம் ஒன்றை புரிந்து கொண்டோமானால் அதை மீறுவதில் மட்டுமே நம்முடைய கவனம் இருக்கும். மீறுவது, மீறி எது யாரிடமும் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வது, அதுதான் ஹீரோயிசம். அப்படிதான் நம்முடைய மனம் இயங்கும். ஆனா ஏன் அந்த விதி விதிக்கப்பட்டிருக்கிறது? நாம் எல்லோரும் நமக்காக வகுத்துக் கொண்ட விதி அது. இது நாம் எல்லோரும் நமக்காக செய்து கொண்ட ஒரு உருவாக்கம் என்கின்ற அதனுடைய ஆழமான தாத்பரியம், தத்துவம் புரியும் பொழுது அதே விதி சாதாரண விதியாக இல்லாமல் நம்முடைய வசதிக்காக நாம் ஏற்படுத்தி கொண்ட வசதியாக மாறிவிடும். ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், புரியாதவரை விதியாகவும் புரிந்தபின் வசதியாகவும் மாறுகின்ற கோட்பாடுகள், இந்த எல்லா கோட்பாடுகளுமே புரிந்து கொள்ளாதவரை திணிக்கப்பட்ட விதி போல் இருக்கும். புரிந்து கொண்டபின் நாம் எல்லோரும் நமக்காக உருவாக்கி கொண்ட வசதிக்கான கோட்பாடுகள் என்கின்ற சத்தியம் புரிய வரும். பிரபஞ்சத்தின் விதி நமக்குள் தெளிவாக புரியுமானால் நாட்டினுடைய விதியை நாம் கஷ்டமில்லாமல் துக்கமில்லாமல் கடைபிடிக்க துவங்குவோம். இல்லைன்னா எந்த விதியாக இருந்தாலும் நாட்டினுடைய விதிகளை, நாட்டினுடைய சட்டதிட்டங்களை எப்படியெல்லாம் மீறலாம், அதாவது மாட்டிக்கொள்ளாமல் மீறுபவர்கள் புத்திசாலிகள் அப்படிங்கிற மாதிரியான மன அமைப்பை தான் நாம் உருவாக்க ஆரம்பிப்போம். அவ்வாறு இல்லாமல் பிரபஞ்சத்தின் விதியை உள்வாங்கினால் சமூகத்தோடு இனிமையாக இணைந்திருப்போம். அது கொந்தளிப்பு இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல் சமூகத்தோடு நாட்டோடு இனிமையாக இணைந்து வாழ்வது மட்டுமல்லாமல் நம்மால் சமூகத்திற்கு என்ன முடியுமோ அதை உருவாக்கி தரும் வேலை, இதை செய்வது பிரபஞ்சத்தின் விதியை புரிந்து கொண்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் முடியும்.